மாத்தி மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதாம் அமரரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் மாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கமா நகருளானே எல்லாம் வெல்ல பரம்பொல்லை மனதில் அமைத்து கேபிட்டல் தரிசனத்தின் ஊடாக ஸ்ரீமத் பாகவத சிந்தனையிலே நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீமத் பாகவதத்தை சிந்திக்கின்ற பேறு எமக்கு நாராயண பெருமானால் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாராயண பெருமானுடைய பெருமைகளை சிந்திப்பதற்கு நாங்கள் வாழ்க்கையிலே தவம் செய்திருக்க வேண்டும். நாங்கள் வாழ்க்கையிலே வாழுகிற வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையை அமைய வேண்டுமாயிருந்தால் நாம் இறைவனை சிந்திக்க வேண்டும். இறைவனுடைய பெரும் திருவொழியாடலை நாங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் திருவொழியாடலாக உலகிலே பல்வேறு வகையின திருவொழியாடலை மேற்கொண்டிருக்கின்றான். காலத்துக்கு காலம் அவன் தோன்றி செய்த திருவொழியாடல்கள் மக்களை வாழ்வை வழிப்படுத்தியிருக்கின்றது. அது சில பேருக்கு துன்பமாக அமைந்திருக்கலாம், அழிவாக அமைந்திருக்கலாம். ஆனால் அவன் செய்கின்ற அழிவுகள் எல்லாம் உலகத்திலே ஆக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, மனித சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக, மனித தர்மத்தை போதிப்பதற்காக அமைந்திருப்பதை நாம் காண முடிகின்றது. அந்த வகையிலே பாரத போரிலே அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அருகிலே அர்ச்சுனன் அமைகின்றான். போர் ஆரம்பமாவதற்கு அங்கே வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அர்ச்சுனன் அங்கே தன்னுடைய எதிரிகளை பார்த்து சோர்வடைகின்றான். அவன் பயத்தினால் சோர்வடையவில்லை. அங்கே முன்னுக்கு நிற்கின்றவர்கள் எல்லோரும் தனக்கு வேண்டியவர்கள், தேவையானவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் எல்லாம் தமக்கு முன்னால் நிற்கும் பொழுது அவர்களை கொன்று தான் வாழ வேண்டுமா, மண்ணை மீட்க வேண்டுமா என்று சிந்திக்கின்ற ஒரு சிந்தனை ஏற்படுகின்றது. எனவே அர்ச்சுனனுக்கு அப்படியான சிந்தனை ஏற்படுகின்ற பொழுது அந்த சிந்தனையின் இடத்திலே கிருஷ்ணபரமாத்மா தோன்றி அவருக்கு நல்ல உபதேசம் செய்கின்றார். எனவே அர்ச்சுனன் அங்கே மனிதன் வடிவமாக அமைந்திருக்கின்ற அர்ச்சுனனுக்கு இறைவனாக அமைந்திருக்கின்ற கிருஷ்ணபரமாத்மா சொல்லுகின்றார், நீ போலே இருந்து அங்கே இறக்கப்பட வேண்டியதல்ல, நீ போலே இருந்து விலகிக்கொள்வது கோலத்தனமானது. ஏனென்று கேட்டால் இந்த சத்திரிய வம்சத்தில் பிறந்திருக்கின்ற நீ போர் செய்ய வேண்டும், கடமையை செய்ய வேண்டும். கடமையை செய்ய வேண்டிய நீ கடமையிலிருந்து விலகிக்கொள்ள முடியாது என்று கூறி அவருக்கு உபதேசம் செய்தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதை உபதேசத்திலே அவர் சொன்ன விடயங்கள், கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அந்த உபதேசத்தை செய்ததனால்தான் அர்ச்சுனன் மனம் திரும்பினான். தான் செய்ய வேண்டிய கடமையை விளங்கி கொண்டான். உலகத்திலே பல பேருக்கு தாம் செய்ய வேண்டிய கடமை எது என்பதை தெரிந்து கொள்வதில்லை. கடமையை செய்ய வேண்டிய விடயங்களை, பல்வேறு விடயங்களை கண்டுவிட்டு தாம் செய்ய வேண்டிய கடமைகளை தவறி விடுகின்றார்கள். ஆனால் உபதன் தாம் செய்ய வேண்டிய கடமைகளை அந்தந்த காலத்திலே செய்து முடித்தல் வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை பெறுதல் வேண்டும். இந்த வகையிலே கடமையை செய்வதற்கு தவறுகின்ற பொழுது அவன் வாழ்க்கையிலே உயர்ச்சி அடைய முடியாது. எனவே கடமையை செய்வதற்கு அர்ச்சுனன் பின்னடைந்த பொழுது நீ கடமையை செய், பலனை எதிர்பாராது என்ற ஒரு தத்துவமாகத்தான் பகவத்கீதையை அங்கே கிருஷ்ணபரமாத்மா போதிக்கின்றார். எனவே கிருஷ்ணபரமாத்மாவுடைய ஒரு போதனை, ஒரு பகவத்கீதை என்ற ஒரு உயர்ந்த சிந்தனை எங்களுக்கு மகாபாரதத்தின் மூலம் கிடைக்கின்றது. எனவே மகாபாரதத்திலே எமக்கு அந்த பாண்டவருடைய கதை, கௌரவருடைய கதை என்பதை விட அங்கே தரப்பட்ட பகவத்கீதை என்பது உலகிலே வாழுகின்ற எந்த காலப்பகுதியிலும் எந்த நாட்டிலும் வாழுகின்ற மக்களுக்கு தர்மத்தை போதிப்பதாக அமைந்திருக்கின்ற ஒரு நூலாக பகவத்கீதை அமைந்திருக்கின்றது. இந்த பகவத்கீதையிலே நாங்கள் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான விடயங்களை கூறியிருக்கின்றார். அந்த வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டு வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் வாழ்க்கையிலே மேலான நிலையை அடைய முடியும், அந்த தெய்வீக நிலையை அடைய முடியும். இந்த வகையிலே அவர் இறைவனை அடைவதற்கான யோகங்களாக ராஜயோகத்தை சொல்லியிருக்கின்றார், ஞான யோகத்தை சொல்லியிருக்கின்றார், பக்தி யோகத்தை சொல்லியிருக்கின்றார், கர்மயோகத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த யோகங்கள் ஒவ்வொன்றும் மனிதன் வாழ்க்கையிலே உயிரி அடைவதற்கான நெறிமுறைகள். ஆகவே வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவருக்கு ஒரு வகையான இயல்பு இருக்கிறது. அந்த இயல்புக்கு ஏற்ற வகையில் நாம் இறைவனை அடையலாம் என்பதை சொல்லுகின்ற ஒரு விடயமாக இந்த யோகங்கள் எல்லாம் விளக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே பகவத்கீதையின் மூலமாக இந்த உலகிலே வாழும் பொழுது சுயநலம் இல்லாமல் வாழ வேண்டும், சினமில்லாமல் வாழ வேண்டும், தர்மத்தின்படி வாழ வேண்டும், கடமையை செய்து வாழ வேண்டும், பலனை எதிர்பாராமல் கடமையை செய்து கொள்ள வேண்டும், அதாவது ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது,
சமத்துவம் வாழ்கிற பண்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்ற பல சிந்தனைகளை அங்கே கிருஷ்ணபரமாத்மா அர்ச்சுனனுக்கு கொடுக்கின்றார். எனவே போர் செய்வதா இல்லையா என்று தவித்து கொண்டிருந்த அந்த அர்ச்சுனனுக்கு அவர் பக்தி யோகத்தை போதிக்கின்றார். பக்தி என்பது அன்பு செலுத்துதல். இந்த இறைவன் மீது அன்பு செலுத்துவதன் மூலமாக நாங்கள் இறைவனை அடையலாம். ஏனென்று கேட்டால், ராஜயோகம் என்பது வித்தியாசமானது, ஞானயோகம் என்பது வித்தியாசமானது. இந்த ராஜயோகத்திலே ஞானயோகத்திலேயெல்லாம் பல்வேறு வகையான இயம நியமங்கள், பல்வேறு வகையான மனப்பயிற்சிகள், யோகப்பயிற்சியெல்லாம் இருக்கின்றது. எந்தவிதமான யோகப்பயிற்சியும் மனப்பயிற்சியும் இல்லாமல் இறைவனுக்கு மீது அன்பு செலுத்துவதன் மூலம் இறைவனை அடையலாம் என்று கூறுவதுதான் பக்தி யோகம். எனவே நாம் இறைவன் மீது பக்தி செலுத்த வேண்டும். அந்த இறைவன் மீது பக்தி எப்படி செலுத்தலாம் என்ற விடயத்தை அந்த பக்தி யோகத்திலே கிருஷ்ணபரமாத்மா அர்ஜுனனுக்கு விளக்குகின்றார். அதாவது நாம் இறைவன் மீது அன்பு வைத்தல் வேண்டும். எங்களுக்கு நாம் காணாத அவனுடைய உணர்வை பெற்றுக்கொள்ள முடியாத நாங்கள் எப்படி இறைவன் மீது அன்பு வைக்கலாம் என்று கேள்வி வரலாம். இந்த இறைவன் மீது அன்பு வைப்பதற்கு ஒரு செய்தி அல்லது ஒரு விடயம் அவங்களுக்கு அந்த இறைவன் மீது அன்பை மாற்றலாம். இதற்கு ஒரு கதையை சொல்லாமல் நினைக்கின்றேன். துளசிதாசர் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த துளசிதாசர் அவருக்கு திருமணம் நடைபெற்ற பிறகு அவர் தன்னுடைய மனைவின் மீது மிகுந்த காதல் கொண்டவராக இருந்தார். அவளை பிரிந்து வாழ முடியாமல் இருந்தது. அவர் அந்தளவுக்கு காமம் மிகுந்தவராகவும் காதல் மிகுந்தவராகவும் காணப்பட்டார். அப்படி காணப்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு முறை அவருடைய மனைவி தன்னுடைய தாயார் வீட்டில் நிற்பதற்காக, ரெண்டு மூணு நாட்கள் நிற்பதற்காக அவளை மீது பிரிந்து செல்லுகின்றார். அப்படி பிரிந்து செல்லுகின்ற பொழுது இந்த துளசிதாசருக்கு தரித்திருக்க முடியவில்லை. அவள் போனதுக்கு பின்னாலேயே புறப்படுகின்றார். புறப்பட்டு செல்லுகிற பொழுது வழியிலே ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். ஆற்றை கடக்க வேண்டுமா இருந்தால் அங்கே எந்த விதமான ஊடகம் கிடைக்கவில்லை. இருள் நேரம். அந்த இருள் நேரத்திலே எப்படி அந்த கடப்பது இருந்த பொழுது அங்கே வேறு பார்க்கின்றார். ஒரு மரக்கட்டியை பார்க்கின்றார். இந்த மரக்கட்டியை பார்த்து விட்டு மரக்கட்டியை கையிலே பிடித்து கொண்டு அவர் பயணம் செய்கின்றார். இவ்வாறு மரக்கட்டியை பிடித்து கொண்டு அவர் பயணம் செய்து அவர் அந்த ஆற்றை கடக்கின்றார். அந்த ஆற்றை கடக்கின்ற பொழுது அவர் அங்கே செல்கின்றார். அவள் இருக்கின்ற இடம் வருகின்றது, மனைவி இருக்கிற வீடு வருகின்றது. அந்த மனைவியினுடைய வீட்டை அவர் அடைந்த பொழுது அவள் மேல் மாடியில் இருந்தால், அந்த மேல் மாடியில் இருக்கின்ற பொழுது அந்த ஆலமரத்திற்கு அருகில் அவர் வீடு அமைந்திருந்தது. எனவே ஆலமரத்தை பிடித்து மேலே செல்ல வேண்டும். எனவே அவர் ஒரு விழுது இருப்பதாக கருதி கொண்டு அந்த ஆலமர விழுதை பிடித்து கொண்டு அவர் அங்கே மேலே செல்லுகின்றார். மேலே சென்று அந்த மனைவியை காணுகின்றார். மனைவி விளக்கெடுத்து பார்த்தால் கணவன் வந்திருக்கின்றார். அப்பொழுது கேட்கிறாள் மனைவி, நீங்கள் எப்படி வந்தீர்கள், ஆற்றி எப்படி கடந்தீர்கள் கேட்ட பொழுது நான் ஒரு மரக்கட்டையை பிடித்து கொண்டு வருவதாக சொன்னார்கள். எப்படி மரக்கட்டை வரும் என்று சொல்லி அது ஆராய்ந்து பார்த்தால் அது மரக்கட்டையில் ஒரு சவம், ஒரு சவம் மிதந்து வந்து அதை பிடித்து கொண்டே வந்து விட்டார். இந்த மரத்தில் அங்கே விழுத ஏறி வருவதற்கு எந்த விதமாக விழுதும் இருக்கவில்லையே, எப்படி வந்தாலும் கேட்ட பொழுது அங்கே பார்த்து ஒரு மலைப்பாம்பை பிடித்து வந்திருக்கிறார். எனவே இந்த மனைவி மீது கொண்ட பாசத்தினாலே, அன்பு மிகுதியினாலே அவருக்கு சவமும் தெரியவில்லை, பாம்பும் தெரியவில்லை. மனைவியை காண வந்த பொழுது மனைவி பார்த்து கேட்டால், இந்த உடல் மீது உனக்கு இவ்வளவு ஆசையா, இந்த ஆசையினை இறைவன் மீது செலுத்தினால் நீ இவ்வளவு வாழ்க்கையிலே உயிரியடையலாம் சொல்லி சொன்ன பொழுது அந்த ஒரு செய்தி அவருடைய மனதை மாற்றியது. ரன்றையிலிருந்து இறைவனுக்கு அடிமைப்பட்டார். தன்னுடைய அன்பை இறைவன் மீது மாற்றினார். இறைவன் மீது அன்பு செலுத்தி இறைவனை அடைந்தார் என்பது ஒரு கதை சொல்லப்படுகின்றது. எனவே இந்த இறைவன் மீது பக்தி செலுத்துகின்ற ஒரு தன்மை, நாங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு பொருள்கள் மீது அன்பு வைக்கின்றோம். அப்பா பெற்றோர் மீது அன்பு வைக்கின்றோம், சகோதரர் மீது அன்பு வைக்கின்றோம், காதலி மீது அன்பு வைக்கின்றோம், இப்படி பல்வேறு வகையாக அன்பு வைக்கின்றோம். இந்த அன்பு எல்லாம் ஏதோ பயன் கருதித்தான் செய்யப்படுகின்றது. இந்த அன்பை நாங்கள் இறைவன் மீது மாற்றுகின்ற ஒரு தன்மை ஏற்படுகின்ற பொழுதுதான் அது பக்தி யோகமாக மாறுகின்றது. எனவே இந்த உலகியல் வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அன்பு வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த அன்பை நாங்கள் எங்கே மாற்ற வேண்டும், இறைவனுக்கு மாற்ற வேண்டும். அந்த அன்பை நாங்கள் இறைவன் மீது செலுத்துகின்ற பொழுது, இறைவன் மீது அன்பு கொண்டு வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை அது வளம் படுத்தும், எங்களுடைய வாழ்க்கையை அது ஒழுங்குபடுத்தும். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது அந்த பக்தி யோகத்தின் ஊடாக இறைவனை அடையலாம் என்பதைத்தான் பக்தி யோகத்தின் மூலமாக கிருஷ்ணபரமாத்மா விளக்குகின்றார். இறைவன் உலகிலே வாழுகின்ற மக்கள் பக்தி யோகத்தினாக இறைவனை இலகுவாக அடைந்து கொள்ள முடியும். ஏனென்று கேட்டால், எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அன்பு செலுத்துதல், அன்பு செய்தல். எனவே அன்பே சிவம் என்று சொல்லி சொல்வார்கள். இந்த அன்பு வாழ்க்கை நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறையை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டால் இலகுவாக நாம் இறைவனை அடைய முடியும். நாம் இறைவனை அடைவதற்கு அந்த இலகுவான வழி இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போன்று கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.